ஆந்திர மாநில பிரிவினைக்கு எதிராக போராடும் அரசியல்வாதிகளுக்கு ஆதரவாக சீமாந்திரா பகுதியைச் சேர்ந்த நான்கு லட்சம் அரசு ஊழியர்களும் நள்ளிரவு முதல் வேலைநிறுத்த போராட்டத்தை தொடங்கியுள்ளதால் இயல்பு வாழ்க்கை முடங்கும் அபாயம் ஏற்பட்டுள்ளது ஆந்திர மாநிலத்தை பிரித்து தனி தெலுங்கானா மாநிலம் உருவாக வகை செய்யும் தீர்மானம் நடப்பு நாடாளுமன்ற கூட்டத்தொடரில் நிறைவேற்ற மத்திய அரசு தீவிர முயற்சிகளை எடுத்து வருகிறது நேற்று தொடங்கிய முதல் கூட்டத்தில் தெலுங்கானா விவகாரம் மிகப்பெரிய அளவில் சர்ச்சையை கிளப்பியது ாவுக்கு உறுப்பினர்கள் எதிர்ப்பு தெரிவித்து கடும் அமளியில் ஈடுபட்டதால் இரு அவைகளும் ஒத்திவைக்கப்பட்டன அதைத் தொடர்ந்து ஆந்திர முதலமைச்சர் கிரண்குமார் ரெட்டி மத்திய அமைச்சர் சிரஞ்சீவி சாம்பு சிவராவ் உள்ளிட்டோர் ஜந்தர் மந்தரில் தர்ணா போராட்டம் நடத்தினர் பின்னர் குடியரசுத் தலைவர் பிரணாப் முகர்ஜியை சந்தித்து ஒருங்கிணைந்த ஆந்திராவை வலியுறுத்தினா் இந்நிலையில் ஆந்திர பிரிவினை எதிர்த்து சீமாந்திரா பகுதி அரசு ஊழியர்களும் நள்ளிரவு முதல் போராட்டத்தில் குதித்துள்ளனர் அரசு பேருந்து ஊழியர்கள் மட்டும் அல்லாமல் தனியார் பேருந்து ஊழியர்களும் போராட்டத்திற்கு ஆதரவு தெரிவித்துள்ளனர் போராட்டம் காரணமாக பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை அளிக்கப்பட்டுள்ளது எதிர்ப்பை மீறி மசோதாவை நிறைவேற்ற முயற்சித்ததால் போராட்டத்தை போவதாக அரசு ஊழியர்கள் அறிவித்துள்ளனா் ஆந்திர மாநில பிரிவினைக்கு எதிராக போராடும் அரசியல்வாதிகளுக்கு ஆதரவாக சீமாந்திரா பகுதியை சேர்ந்த அரசு ஊழியர்களும் போராட்டத்தில் குதித்துள்ளதால் இயல்பு வாழ்க்கை பெருமளவில் முடங்கும் அபாயம் ஏற்பட்டுள்ளது